வணக்கம் இடம்பலம் நேயர்களே தேர்தல் முடிந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நகர்வுகள்லாம் வந்து தேசிய அரசியல் நடந்துகிட்ருக்குப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்துலேயும் பரபரப்பான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ரோட்லேயே வந்து ஆடுலாம் வெட்டுறாங்களாம் அது பல பேருக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தேர்தல்னால் மறந்து போன ஒரு விஷயம் நம்ம அதிகமாக பேசி அதுக்கப்புறம் எதுக்கு அதிகமாக பேசிட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு மறந்து போன விஷயத்தோட அப்டேட்ஸ்லாம் பற்றி இன்றைக்கி வந்து கிஷோர்கே சாமியாளர்களே பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் என்னங்க வீட்டில் தாத்தாக்கு படத்தில் போட்டுருந்தேன் சந்திரமாலையெல்லாம் எத்தனை வந்து போட்டுருக்கீங்க என்ன மேட்ரு பிள்ளை பீரியடில் வந்து நான் அப்பப்போ இயர்லி ஐ ஜஸ்ட் கோ மோட் ஆஃப் இப்போ என்ன உங்களுடைய பிரதமர் மட்டும் தான் மெரிடேட் பண்ணுவாரா நான் எல்லாம் ரஜினி தான் எம்ஏ மலைக்கு போவார் அதெல்லாம் போக முடியாதுனால அப்படி அப்போது அதை நான் வேறு பண்ணுவேன் ஓகே இது வந்து என்ன தோணுதுன்னா நான் வந்து பாஜக ஆதரவாளரா மாறதுக்கான ஒருத்தர் வந்து ஒரு பணியை மாட்டிக்கிட்டாலோ இல்ல கோவிலுக்கு போனாலோ அவங்க எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள் தானே இது அண்ணாமலை சொல்ற மாதிரி இருக்கு அதாவது ஜெயலலிதா கோவிலுக்கு போனார் அதனால அவர் வந்து அந்த இந்துத்துவாதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஓகே நம்பிக்கைகள் அப்படின்றத ஏன் நீங்க அரசியல் நாங்கதான் திரும்பி திரும்ப சொல்றோம் நம்பிக்கைகள்லாம் அரசியல கொண்டு வராதிங்க இப்போ என்னுடைய மத நம்பிக்கை என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது இந்த கட்சியில் இருக்கேன் அந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து இட் டசன் ஸ்டாப் மீ என்னுடைய நம்பிக்கைகள்லேருந்து அது என்ன நிறுத்துறது இல்லையா தெரியாதனமாக கேட்டங்க ஏன் போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பற்றி நினைச்சேன் ரோட்லேயே வந்து ஆடு வெட்டி அது வந்து ஒரு சிம்பிள் அதாவது ஆடு அண்ணாமலை அதை மாதிரி சொல்லி வந்து நிறைய பேர் கேவலமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அண்ணாமலையை விமர்சிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குன்றது அவரை ஆடு ஆட்டுக்குட்டியும் விமர்சிப்பதில் எனக்கு துளியும் எனக்கு உடன்பாடு கிடையாது ஒன்று ரெண்டாவது என்னென்னா நீங்கள் சரி அண்ணாமலையோடைய படத்தை போட்டு நீங்கள் ஆடை வந்து வெட்டுறீங்கன்னு வச்சுப்போம் நாளைக்கு ஒரு கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தோக்குறீங்க அப்போ அவங்க என்ன பால் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களே போராடுறதுக்கு நஷ்டம் இதுலேயாவது மட்டன் பிரியாணி வந்தது அதில் என்னங்க வரும் பேக்கும் சண்டைன்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் பட் இருந்தாலும் அது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு செயல் தான் நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது என்னன்னா இது வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து வேடிக்கை பார்க்கவும் கூடாது ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய அந்த வரம்பு அப்படின்றது இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு ஆறாம் தேதியோட தான் அது முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொழுது இதை எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது இதுக்கு ஒரு ஒரு நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்கன்றது எனக்கு புரியல ரெண்டாவது நீங்க வந்துட்டு அண்ணாமலைன்ற அரசியல்வாதிக்கு எதிராக நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அந்த கருத்துக்கள் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடியதுன்னு இருக்கலாமே தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் அவரை தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரான சில தனிப்பட்ட விஷயங்களை பேசுவார் அப்படின்னா அப்போ நம்ம வந்து தனிப்பட்ட விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்து பேச வேண்டியது இருக்குது இப்போ உதாரணத்திற்கு நான் குப்புசாமியின் மகன் என்பதனால்தான் நான் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு வெற்றி தோல்விக்கு நீ வந்து உன் தந்தை பழி சொல்வது அப்படின்றது வந்து கேவலம் அவர் பழி சொல்லுங்க கலைஞர் கருணாநிதி மாதிரி முதல்வரின் மகனாக நான் வந்து இல்லை அதனால தான் வந்து என்னால் உடனே ஜெயிக்க முடியல அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படின்னு இருக்குல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல கருணாநிதியுடைய மகனாக இருந்து ஸ்டாலின் தோக்கலையா எங்கள் தேர்தலில் ஓ போன வாட்டி போன தேர்தல் தோற்று சொல்கிறேன் எண்ப இல்லை அவருடைய தொகுதியிலே அவர் தோற்றுருக்காரு நீங்கள் எண்பத்தி நாலில் நினைக்கிறேன் அவர் தோற்றுருக்கு தோக்கலையா ஸோ இது ஜி அப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கணபதி ராஜ்குமார் யார் யாருடைய மகன் என்பதனால் அவர் வெற்றி பெற்றார் கோவில் உங்களுக்கு எதிராக முப்பத்தி ஒம்பது எம்பிக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அமித்ஷா ஆனால் கனிமொழிக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறாரு தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பத்தி ஒன்பது இல்லை எம்பிக்கள் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பிறந்தனாலும் வாழ்த்து சொல்லியிருக்காரு அமித்ஷா கனிமொழிக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறாரு எப்படி கருணாநிதியின் மகன் என் மகள் என்பதனால் சொல்கிறாங்களா எங்கள் சீனியர் பார்லிமெண்டேரியனுங்க வாட்டி வந்து போயிட்டுருக்காங்க அது அது எங்கே வாட்டி வந்து ஒரு பரஸ்பரம் வந்து நல்லா மிஸ் அந்த ஒரு கனெக்டர் கொண்டு வந்து வேறு சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸே இல்லையா டிஆர் பாலு சீனியர் பார்லிமெண்டேரியன் இல்லையா என்ன மீன் பண்ணி வச்சாங்களா அப்போ அதுதான் நான் சொல்கிறேன் சி கருணாநிதியின் மகள் அதனால்தான் அவர் தூத்துக்குடியில் ஜெயித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நம்முடைய கேள்வி நீங்கள் உங்களுடைய அரசியல் பிரவேசத்தில் நீங்கள் என்ன உழைத்து வந்தீர்களா அரசியலுக்கு உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கதையெல்லாம் விட்டுருங்க தனியாக நான் கேட்குறது நீங்கள் இங்கே இந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் எப்படி தலைவரானீங்க அரசியல் நுழைந்து நுழைந்த ஒரே ஆண்டில் நீங்கள் எப்படி தலைவரானீர்கள் ஒரு மாநில தலைவரானீர்கள் பிஎல் சந்தோஷ் என்பவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சதுனால தானே இப்போ கருணாநிதியின் மகள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னா பிஎல் சந்தோஷுடைய தத்துப்பில்லை என்று சொல்வதும் ப்ரிவிலேஜ் தான் எங்கேயோ எத்தனையோ உழைத்த காரிய கர்த்தாக்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆனீர்கள் அப்போ உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல் சொல்லலாம் இல்லையா அடுத்தது உங்களுக்கு வந்து மூன்றரை லட்ச ரூபா வீட்டு வாடகை அது கட்சி கொடுக்குது வேறு எந்த மாநில தலைவருக்கு கொடுத்தாங்க ஜனாகிருஷ்ணமூர்த்திக்கு கிடையாதுங்க தேசிய தலைவராக இருந்தார் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலை தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இது கிடையாது இந்த சலுகை கிடையாது மூன்று லட்ச ரூபா வாடகை உனக்கு வீட்டு வாடகை உனக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா மாதம் கட்சி கொடுக்குது ஏ தவிர எட்டு லட்ச உன் நண்பர்கள் உன்னால் பெயர் சொல்ல முடியாத நண்பர்கள் கொடுக்குறார்கள் என்ன இப்போ இதில் இந்த ப்ரிவிலேஜெலாம் உனக்கு இருக்கு அப்போ இந்த ப்ரிவிலேஜெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போ கோவையில் கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரச்சாரம் பேர் மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் எண்மண் எண் மக்கள் பேரில் நீ நடத்தின யா யாத்திரை அப்படின்ற பேரில் நீ நடத்தின காமெடிக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து இதெல்லாம் யார் விட்டு பணம் ஆனால் அப்படிலாம் கட்சியோட பணம் இத்தனை க உன்னுடைய செல்ஃப் ப்ரமோஷனுக்காக உன்னுடைய தனிநபர் என்கிற உனக்கான செல்ஃப் ப்ரமோஷனுக்காக இத்தனை கோடி செலவு செய்து இத்தனை கோடி செலவு செய்து பிரதமரே வந்து உனக்காக உனக்காக பிரதமரே வந்து முதுகு மசாஜ் வேறு பண்ணிவிடுவோம் டமால் டமால்னு தட்டி அதுக்கப்புறம் உனக்கு வந்து பிரச்சாரம்லாம் செய்து அப்படியும் நீ தேரில்னா இதற்கு எப்படி உன் தந்தை காரணமாவார் ஆவார் ஏன்னா இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் களிமொழி போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கருணாநிதியோட மகள் என்பதனால்தான் அவர் அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் என்றால் கருணா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இண்ட கருணாநிதியின் மகளாக இருப்பதே அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஏன் ஒரு பேர்டன் அப்படின்னா அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று உள்ளடி வேலை செய்ததே கருணாநிதி குடும்பம் தான் ஏன் ஏனென்றால் உதயநிதிக்கு ஒரு போட்டியாக அவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தோற்க வேண்டும் என்று தான் நினைத்திருக்கோம் ஸ்டாலின் குடும்பம் இப்போ வரைக்கும் போட்டியாக தான் பார்க்குறாங்க இல்லையா அப்படி தான் அவர்கள் பார்ப்பார் இன்றைக்கும் இன்றளவிலும் வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் கனிமொழி இருக்கிறார் அப்படி பொழுது கனிமொழிக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சானா அவருடைய பரத்தில் இருந்து அவர் பிறந்த அந்த கட்டத்திலிருந்து அவர் எத்தனை வந்து அவ அவப்பெயர்களையும் அவச்சூல்களையும் சந்தித்திருப்பார் ஜி எனக்கு வந்து க கனிமொழி என்பவர் வந்து அவங்க திமுகவில் இருக்காங்க அதனால் அவங்க திமுகவில் இருக்கிறதுனால எனக்கு நேர் எதிர்தான் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அவங்க ப்ரிவிலேஜ்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரிவ்லேஜ் வரலை ஐ திங்க் சிக்ஸ்டி எய்ட்டு வந்து அவங்க பர்த்துன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்திலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்ததா தி அதர் சைல்டு தி அதர் உமன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது உனக்கு தெரியுமா சோஷியல் ஸ்டிக்மா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா இந்த சோஷியல் ஸ்டிக்மா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்றது தெரியுமா எத்தனை அவ சொற்களையும் அவப்பெயர்களையும் அவர் சந்தித்து இருப்பார் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்போ அதையெல்லாம் கடந்து தான் அவங்க வராங்க அவங்கள கூட கிண்டல் பண்ணார் நேதி ஏ அப்போ அதையெல்லாம் கடந்து அவங்க வரும்பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒரு பின்னணி இருக்கும் அதை நீங்கள் எளிதாக வந்தார்கள்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்பொழுது அவர் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அவர் வந்து அவருடைய அரசியல் பாணியில் போவாங்கன்னா நீங்கள் உங்கள நீங்கள் நீ ஏன் நீ ஏன் சொல்லியிருக்கிய ஸ்டாலினை வந்து நான் வந்து அரசியல் வாரிசுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த என்ன குடும்ப வாரிசுன்னு நான் சொல்ல மாட்டேன் கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு நீ தானே பெருமை பேசியிருக்க நீ நினச்சபோது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வாட்டி பேசுவேன் படிப்படியாக வந்தார்னு சொல்லியிருக்காரு ஆமாம் பேசியிருக்க அது மாதிரி கனிமொழி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு அவங்களோட அரசியலில் அவங்க நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இனி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் நத்திங் இஸ் கம் ஈஸி ஃபார் ஹர் அப்படி பொழுது அவங்களும் வந்து உங்களை வந்து விமர்சிக்கிறாங்க உங்களை விமர்சிக்கும்போது என்ன சொல்கிறாங்க நீ ஒரு கட்சியை நீ ஒரு கட்சி தலைவராக நீ போட்டிக்கிட்டு நீ சவால் விட்டு நீ வாய் உதார விட்டு கனிமொழி என்ன உதார விட்டாங்களா நீ தான் விட்டு சுற்றினேன் ஆ வாங்குவேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்குவேன் அப்படி வாங்குவேன் நான் இப்படி பண்ணுவேன் அது எழுதி வச்சுக்கோங்கண்ணா என்னுடைய கிரெடிபிலிட்டிய நான் வந்து இங்க இது பண்ணுறேன்னு உங்கள் கிரெடிபிலிட்டி தான் இப்போ பல்லு சந்தி சிரிக்குதே அந்த வீடியோ வேற ரீசர்ஃபைஸ் ஆகிட்டே இருக்கு ஜூன் நாலு நான் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் இங்கேயே தான் இருக்க போறேன் அதான் சொல்கிறேன் நான் அரசியல்வாதிகள் உதாரணம் விடுவார்கள் தான் உதாரணம் விட்டு இப்போ மண்ணை கவும் பொழுது கண்டிப்பாக கேள்வியும் வரும் தான் கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி கூட தூத்து போனார் எடப்பாடி பழனிசாமி உன்ன மாதிரி உதாரணம் விட்டுட்டு சுற்றி இருந்தார் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காரு கட்சியை இருக்கிற இடமேதான் அவர் வந்து அவருடைய இடத்த வந்து நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு நாங்க நாற்பதையும் ஒரு கட்சி தலைமையே சொல்வாங்க நீ அப்படி சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது நீ என்னெல்லாம் உதார விட்ட அதிமுக என்ற கட்சியை காணாமல் போய்விடும் தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகளோட எம்பிகளே இருக்க மாட்டாங்க என்ன உதார் அப்போ அந்த உதாரணம்லாம் நீ விடும்பொழுது அந்த கேள்வியும் வரும்ல உன்ன நோக்கி அந்த கேள்வி வரும்பொழுது நீ என்ன சொல்லணும் கனிமொழி அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய கட்சி வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த மாதிரி வந்து அது வளராதுன்னு நான் வந்து அதை நிரூபித்து காண்பிக்கிறேன் அது வளரும்னு அப்படி சொல்லு அதை விட்டுட்டு கருணாநிதிக்கு பிறந்திருந்தால் நான் குப்புசாமிக்கு பிறந்த நீ குப்புசாமிக்கு பிறந்தார்ந்தா மாடசாமிக்கு பிறந்தார்ண்ணே சசிகாந்த் செந்தில் யாருக்கு பிறந்தார் அவரும் உன மாதிரி ஒரு ஆஃபீஸராக இருந்து வந்தவர் தானே நீ ஐபிஎஸ்னா அவர் ஐஏஎஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஒரு மார்ஜின் கொண்ட ஒரு வேட்பாளராக திகழ்ந்திருக்காரா இல்லையா நீ எப்படி ப பிஜேபியில் உழைச்சி அது மாதிரி அவர் காங்கிரஸில் உழைத்தார் உன்ன மாதிரி வாயுதார் விட்டுட்டு சுற்றலை கர்நாடகாவில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அவர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் நீ அங்கே அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டே அங்கே சொதப்பின அதே மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீ இப்போ அவர் வந்து ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிக்கிறாரு ஏன்னா அதே கட்சி காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய அந்த இருப்பை புரிந்து கொண்டு அதை எப்படி வந்து தன்னுடைய இதுக்கு எடுத்துக்கலாம் பெனிஃபிட் மாற்றிக்கலாம் அட்வான்டேஜ்க்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சாதுரியமாக மூவ் பண்ணுறாங்க நீ மலையை தூக்கி முதுகலை வெய் நான் சமக்குறேன்னு சொல்ற கேட்டகிரி அதனால உனக்கு வந்து ஓவர் அம்பிஷன் நிலமையில நீ போய் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க அது இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட இருந்த அங்கீகாரம் பெற்ற கட்சியும் இப்போ அங்கீகாரம் இழந்து வந்து நீ உங்களோட சேர்ந்து வந்த வாமாகாவையும் அங்கீகாரம்லாம் பண்ணிப்பிட்டேன் உன்னால் முடிஞ்சது இப்போ அழகாக பண்ணிப்பிட்டேன் நீ எவ்வளவு நாளாலும் அப்படித்தானே நடக்குது இல்லை எவ்வளோ பெரிய மனசு பாருங்க நாம தமிழர் கட்சி வந்து உண்மையாக வந்து காசு கொடுக்காம உழைத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் சரி அப்போ அப்போ நாம்தமிழர் கட்சி தான் என்ன இப்போ உன் கட்சி உழைத்து வாங்கலையா உங்க கட்சி காசு கொடுக்கலையா சீப்பா சிரிக்கிது நைனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் கொடுத்தது மாட்டுனது கோயம்புத்தூர்ல கொடுக்கலன்னு சொல்றாரு தான் நான் சொல்றேன் நீ சொல்லலாம் என்னுடைய கேள்வி என்னன்னா நாம் தமிழர் கட்சி தான் காசு செலவு செய்யலாம் நீ இப்போ செலவு பண்ணிட்ட ஒத்துக்கிற எங்களை போல நீங்களும் செலவு செய்யவில்லை நீ சொன்னா நீ யோகிய அவர்கள் மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜகவும் செலவு அர்த்தம் செய்யாமல் வாய்க்கு வந்ததை பேசுறது தானே ப்ரெஸ் மீட் அப்படின்னா உதார விடுறது அந்த ஊدار விட்ட பதிலுக்கு யாராவது திட்டுவாங்க திட்னா நம்ம பிரஸ்ல இருப்போம் நம்ம மீடியால இருப்போம் மக்களோட மைண்ட்ல இருப்போம் இப்படியே நீ காலத்தை ஓட்டி இவ்வளவுதான் அரசியல் இவ்வளவுதான் அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அரசியல் சரி ஓகே அண்ணாமலைக்கு மேல ஒரு அரசியல் புண்ணாக்கும் தெரியாது அப்ப இதுக்கு மேலே அதை பத்தி பேசல மையனா நிறைய விஷயங்கள் இருக்கு நாட் தர் தி இவ்வளவு நேரம் நம்ம பேசနေதே வேஸ்ட் கரெக்ட் அத நான் யோசிட்டே இருந்தேன் சரி ரைட்டு மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாரு ராஜாஜி உடைய யூஸ்லெஸ் டின்சல் அதான் அண்ணாமலை டின்சல்னா போய் எடுத்து பாருங்க என்னங்க இது சரி ஓகே தெரிஞ்சவங்க நிறைய கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா சொல்லலாம்னு நினச்சேன் இப்போது தேர்தல்னால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே போய் அவர் ஒரு ஒரு கேஸ்லையாக வந்து அவர் மேலே வந்து போடுறப்போ குண்டாஸில் அடைக்கப்பட்டப்போ எல்லா அப்டேட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேனல்லையும் பேசிட்டே இருந்தாங்க நம்மளும் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி பேசியிருக்கோம் பட் தேர்தல்னால் முழுக்க முழுக்க மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுனால மறக்கிறதுனா நம்ம இந்த மீடியாவில் வந்து அதிகமாக அதை வந்து பேசாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால என்ன அப்டேட் என்ன நிலமை ஏன்னா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் இரண்டு பேர் மாறுபட்ட தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போது சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் ஜெரால் ரெண்டு பேருமே வந்து எப்படி இருக்கிறாங்க அவங்களோட கேஸ் என்ன மெயில் இருக்கு ஃபெலிக்ஸ் ஜெராலோடது பெண்டிங் மெயில் ஓகே இன்னும் மெயில் வரல ஸோ மெயிலுக்காக அவர் இது பண்ணிட்டு இருப்பார் பட் சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவருடைய வழக்கு அந்த ஸ்ப்ரிட் வேர்டிக்னு கொடுத்தாங்க ம் ஃபெக்ட்வெடிக்கின்னு கொடுத்தது வந்து மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னும் பொழுது மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பெஞ்சு முன்னாடி வரும்பொழுது இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றி பேசியிருக்காரு அதில் வந்து பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்ப்ளைனன்ட் ஒருத்தருடைய அட்வொகேட் பிரபாகர் அப்படின்ட்டு அவர் வந்து இம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா எங்களுடைய ஆர்கூமெண்ட்டை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து குண்டாசை வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல போலீஸ் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணட்டோம் அப்படின்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் கடந்த முறை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் பிபி பாலாஜி அவர்களும் அவங்களோட பெஞ்சில் வந்துட்டு நீதிபதி பிவி பாலாஜி வந்துட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து அரசாங்கம் தரப்பு அல்ல போலீஸ் தரப்பு அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும் அப்படின்னு அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை வைக்கட்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கேசஸ்ன்னு போடுவாங்க அதாவது தடுப்பு காவல் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டுகிறீங்க ரிப்பீட் அஃபெண்டராக இருக்காங்க அதாவது திரும்ப 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 குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுகிறார் என்கிற பொழுது அவர் அதிலிருந்து நீதிமன்றத்தை பயன்படுத்தி அவர் பிணையில் வந்துவிட்டால் மீண்டும் சமுதாயத்திற்குள் ஒரு பிரச்சனையை ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவார் அப்படின்ற நிலையில் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி தடுப்பு காவல் அப்படின்னு அவங்க போடுவாங்க இவர் ஜாமீன் வாங்கி வெளியே வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது கிரவுண்டு கேசஸ் அவர் மீது என்னெல்லாம் வழக்குகள் இருக்கு அப்படின்றத பட்டியலிடணும் அப்படி பட்டியலிடும் பொழுது ஒரு வழக்கு அதாவது அந்த கஞ்சா வைத்திருந்தார் அப்படின்ற அந்த வழக்கு இருக்கு இல்லையா தேனியில் போட்டப்பட்ட வழக்கு வந்து குறிப்பிடப்படவில்லை சென்னை காவல்நிலை சென்னை காவல் கமிஷனர் தான் வந்து அந்த குண்டாச போடுறார் பொழுது கிரவுண்டு கேசஸ்ல அதை குறிப்பிடணும் அந்த வழக்கில் வந்து அவர் ஜாமீனும் வாங்கலை அப்போ அவர் ஜாமீன் கோராத பொழுது அவர் எப்படி வெளியில் வர முடியும் அப்போ நீங்கள் எப்படி தடுப்பு காவல் போட முடியும் ரெண்டாவது அதை நீங்கள் ஏன் குறிப்பிடலை தான் இவங்க தரப்பில் சொல்கிறது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான ஜான் சத்தீன் அவர்கள் வந்து அவர் வாதிடுவது வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரல் ஃப்ளா இருக்குன்னா தவறு இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து குண்டாஸ் உடைப்பதற்கான அவசியம் இருக்குன்ற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இன்றைக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி வந்தபொழுதும் அதே மாதிரி ஏன் இன்னும் கவுண்டர் ஃபைல் பண்ணலை அவர் ஒரு காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்கணும் காவல்துறை அதை விடுத்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து திரும்பி வந்து நீங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் வந்து காவல்துறை கவுண்டர் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீதியரசர் பிபி பாலாஜியும் கவுண்டர் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஜிஆர் சுவாமிநாதன் மட்டும் வேண்டாம்னு சொல்கிறார் பொழுது இரண்டு நீதிபதிகள் ஒரு கருத்தையும் இன்னொரு நீதிபதி ஒரு கருத்தையும் சொல்லும்போது அவரோட கருத்து மைனாரிட்டி கருத்து ஆகுது ஓகே அது மைனாரிட்டி கருத்தாகும்போது நீங்கள் திருப்பி டிவிஷன் பெஞ்சுக்கு தான் அனுப்பணும் திருப்பி இரண்டு நீதிபதி பெஞ்சுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்கு தான் ம் இதை பற்றி நீங்கள் பேசணும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாக ஒரு புரிஞ்சுக்காதீங்க டோன்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன பண்றாங்கன்னா இன்று மதியத்திற்குள் எனக்கு அந்த கவுண்டரை ஃபைல் பண்ணுங்க இந்த டைம்ல டூ ஃபிஃப்டின்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணுன்றாங்க டூ ஃபிஃப்டின் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதுல ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க அதாவது தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது மிக முக்கியம் உங்களுடைய பர்சனல் ஈகோவை விட அது முக்கியம் அப்படின்னு நீதிபதி சொல்கிறார் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் நாளைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் ஆனால் நீதிமன்றங்கள் என்றைக்கும் இருக்கும் நீதிமன்றங்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்க கற்றுக்கோங்க இப்படி மென்ஷன் பண்ணி இப்படின்னே வந்து கவர்மெண்ட்ஸ் கம் கவர்மெண்ட்ஸ் கோ பட் கோர்ட் டு த கோர்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரபாகர் தரப்பில் ஏஜி அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிரபாகரில் சாரி ஏஏஜி தரப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து அந்த கவுண்டர் கொடுக்குறோம் பட் இது ஒரு பெக்யூலர் கேஸ் ஸோ இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு பொழுது இதற்கு நீங்கள் வந்து எங்களுடைய கருத்தையும் நீங்கள் ம மனதில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் கவுண்டருன்றாங்க ஸோ அதை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்ன எதை நோக்கி போகும்னு தெரியும் பட் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் நீதிபதி தனி நபர்களுடைய உரிமை அப்படின்றத வந்து இந்த நீதிமன்றம் உயர்த்தி பார்க்கும் அந்த இடத்துல ஒரு நீதிமன்றம் ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா தனி மனிதருடைய உரிமை என்பதற்கு முக்கியத்துவம் வழங்கும் அது எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல இந்த நீதி கிளியர்கட்டாக சொல்லி தெளிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி போக போகுதுன்றதை பார்ப்போம் ஒருத்தர் பார்ப்போம் பட் இன்சைட் நியூஸ் ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரியுது அவர் மனநிலை எப்படி இருக்குது எப்படி இருக்காரா ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இப்போ அவர் பேசுறதும் இல்லை ஃபஸ்ட்லாம் ஓக்கலாக வந்து கத்தி முதல் பத்து நாள் உங்களுக்கு வந்து நீதி சிறையில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாள் ஆகிடுச்சு நினைக்கும் அப்போ அப்படின்னும்போது உங்களுக்கு அது பழகிடும் அவர் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு தெரிஞ்சு இது எப்படியும் இந்த சண்டை உடைந்தால் மற்ற வழக்கெல்லாம் இருக்குது இந்த வழக்கல்லாம் பிணையை வாங்கி நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்மேல் இன்னொரு ஒரு திருப்பமும் வந்திருக்கு நேற்று வந்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அவர் வந்து இந்த ஆவணங்களை திருடினார் அப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அதாவது அந்த டேப் ஒன்று எடுத்து வெளியிட்டார் இல்லையா அதை வந்து அரசானுக்கு திருடினார் அப்படின்ற வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு வைத்திருந்த பொழுது அரசாங்கம் தாமதமாயிடுச்சு அப்படின்னால மேல்முறையீடு செய்ய முடியாத நிலையில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு அரசாங்கம் வைத்திருந்த கோரிக்கையை ஏற்று மேல்முறை விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அதாவது மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்துருக்கிறார் நிதியரசர் நிர்மல்குமார் அப்படின்றது நமக்கு தெ தெரிய வருகிறது ஸோ இது ஒரு இது இன்னொரு டெவலப்மெண்ட்டு ஸோ இதை அரசாங்கம் எப்படி பார்க்க போகிறது தனிப்பட்ட ஈகோவாக பார்க்காதீங்கன்ற மாதிரி கோரிட்டு நீதி அரசர் சொல்லியிருக்கின்ற நிலையில் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் குண்டர் சட்டம் உடையுமா அல்லது மற்ற வழக்குகளில் அவருக்கு பிணை என்பது என்ன ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த அப்டேட் அடுத்து இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஜய பிரபாகரனை வச்சுட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க சுதீஷ் இருக்கார் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா விஜய பிரபாகரன் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சி இப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஏதோ எதிர்கட்சிகள் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேட்பாளர் தோற்கடிக்கணும்னு தான் வந்து அவங்களாம் வந்து நிற்பாங்க ஸோ மத்தவங்க எல்லா எல்லா வேட்பாளரும் ஜெயிக்க தான் வந்து பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்க இப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏன் எழுது அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டார்னா அப்போ அதிமுக அளக்கூட்டணியில இருந்து யாரோ ஒரு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படிங்க மற்ற கட்சிகள் தோற்கடிக்கத்தானுங்க முயற்சி செய்வாங்க கிடைக்கப்பட்டார் அப்படின்னா எதென்ன அடிப்படையில அவங்க சொல்றாங்கன்றதை நீங்க முழுசா பார்க்கணும் ப்ரஸ் மீ டைம் முழுசா பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதிமூன்று சுற்று வரைக்கும் சரியாக போய் கொண்டிருந்தது பதிமூன்றாவது சுற்றிலிருந்து அதில் சில குளறுபடிகள் நடந்திருக்கு அப்போ இது மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற நடைபெற வேண்டும் ஏன்னா நாலாயிரத்தி சில்லறை வாக்குகள் இந்த பதிமூன்றாவதுலேருந்து மாற்றி கவுண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லுறாங்க யார் பண்ணியிருப்பா ஊழல் அந்த மாதிரி நினைக்கிறாங்க இப்போ யார் வெற்றி பெற்றவர்கள் தரப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தான் அவங்க நினைப்பாங்க இதுக்கும் கூட்டணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அதிமுக கூட்டணியிலே இவ்வளோ க்ளோஸ் டு வின்னிங் வந்த வேட்பாளர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு மதியானம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்த ஒரு வேட்பாளர் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்றது உண்மையா இருக்க கூடுமோ பதிமூணாவது சுற்றுல இருந்து மாற்றம் நீதிமன்றம் போய் அவங்க ஏத்துக்கிட்டாதான் நம்ம பார்க்க முடியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க போல உட்காந்து உட்கார்ந்து சொல்றாங்க இல்லனா இது ஒரு அரசியல் செட்டிங்கா என் பையன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாங்க உரிமை இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல ஒரு இமேஜ் மாதிரி பில்ட் பண்ணுறாங்களா அதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சனை அவங்க வந்து ரொம்ப தெளிவாக நம்புகிறாங்க நம்புறதுனால அவங்க அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க தே ஹாவ் அ ரைட் ஏற்கனவே சிதம்பரம் உடைய கேஸில் நடந்திருக்கே சிதம்பரம் உடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜெயித்தது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு கேஸாக போய் அதில் நடந்திருக்கே இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னும் பொழுது இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க தோற்கடிக்கப்பட்டார்ன்னு சொல்லக்கூடியது அதுதான் கூட்டணி கட்சி சொல்லல கூட்டணி கட்சி எந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக செயல்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும் கே டி ராஜேந்திர பாலாஜி முழுக்க முழுக்க அவருடன் தான் பயணித்தார் அப்படின்னும் பொழுது அவங்க அவரை குறிப்பிட்டோ அண்ணா அதிமுகவை குறிப்பிட்டோ பேசல அங்கே சொல்றது வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பதிமூன்றாவது சுற்றிலிருந்து இந்த வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி நடந்திருக்கு அந்த குளறுபடியை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் அப்போ இதுக்கு ஒரு மறு வாக்கு எண்ணிக்கை நட நடைபெற வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கெலாம் ஆனால் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்களா நான் சொல்கிறேன் நேன் உங்களுக்கு மாற்றி போடுறதுக்கு அதிகாரிகள் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இல்லை மறுவாக்கு பதிவு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் மறு வாக்கு பதிவு இல்லை மறுவாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை ஓகே அதை செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்குது இருக்கா ஓ கேன் கவுண்ட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளராக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கப்பட்டார் கிட்ட வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட்டில் என்ன மேட்டரில் அது மாதிரி தான் நடந்தது நீங்கள் வந்துட்டு அது எவ்வளோ சண்டை போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இது மாதிரி வந்து கோரிக்கைகள் வைக்கிறது நீதிமன்றத்துக்கு போகிறது பட் தென் அது இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக அந்த நீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது இப்போ நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு பற்றி நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷன் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க பல்ட்டி அடிப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் துணை பிரதமர் வேட்பாளர் கேட்பார் இலாக்காவில் வந்து அமித்ஷாவில் வந்து அமித்ஷாக்கு எந்த பதவியுமே கொடுக்கூடாதுன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அது மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க ஆனால் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இருபத்தி ஓராம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து இந்த அரசாங்கத்து மேலே நடத்த போகிறான்னு சொல்கிறாங்க இது என்ன ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜராக ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போது பிஜேபியோட தலைவர் வந்து மாற்றப்பட்டிருக்கார் முக்கியமாக சிவராஜ் சிங் சோகன் வந்து வந்திருக்காரு அண்ட் யோகி ஆதித்யநாத்தும் வந்து கை வைக்கப்படுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க யோகி ஆதித்யநாத்துடைய ரெக்கமெண்டேஷன் எதையுமே ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லையா அவங்க வந்து அவ எம்பி எம்பிக்கள் கேண்டிடேட்டோடைய செலெக்ஷன்லேயே யோகி ஆதித்யநாத்துடைய எம்பிக்களை வந்து தேர்வு செய்த மாதிரி தெரியல அவருக்கு எதிராக தானே இவர்கள் வந்து வேட்பாளர்களை போட்டாருங்கன்னு தான் குற்றச்சாட்டு இருக்குது அதுதான் மிஸ்டேக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஆல்சோ ஒன் ஆஃப் உத்தரப்பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் இருக்கட்டும் பல விஷயங்கள் இதுல இருக்கு அங்கே இருக்கிற இப்ப எல்லாம் ஏன் தோக்குறீங்க அப்படின்னா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை சுற்றி இருந்த பல தலைமுறைகளாக இருந்த இந்துக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கோவிலை சுற்றி நாங்கள் காரிடோர் மாதிரி பில்டு பண்றோம்ட்டு இது பெரிய பிரச்சனை இது வாரணாசியிலையும் இது நடக்குது இது அயோத்தியிலும் நடக்குது நாளை காமாக்கியா கோவிலையும் போகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலையும் இவங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி வைக்கிறாங்க பட்டியல் சிலை கட்டியிருக்காங்கல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பழங்குடியினர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க நிறையா இருக்குது அதனால் அங்கே வந்து இந்த 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 அதனுடைய எதிர்ப்பு அதாவது ஒரு இடத்த நீங்கள் டெவலப் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறது இருக்கிறவங்கள அப்புறப்படுத்துறது அப்படின்றது நடக்கக்கூடிய விஷயம் இந்த ஆனால் அவர்களுக்கு உரிய காம்பன்சேஷன் வழங்கியிருக்கணும் அந்த காம்பன்சேஷன் வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து இது ஒரு 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 ஈக்குவேஷன் இக்குவேஷன் இன்னொன்று காஸ்ட் ஈக்குவேஷனும் கூட ஸோ இது அவங்களுடைய இதை வந்து மாற்றியிருக்கு இன்னும் சொல்லணும்னாக்கா மாயாவதியுடைய கட்சி கிட்டத்தட்ட பதினேழு இடங்களில் வந்து ஓட்டை பிரிச்சிருக்காங்க விச் இஸ் வை பிஜேபி ஜெயிச்சிருக்கு இல்லைனா இன்னொரு பதினேழு இடங்கள் கீழே போயிருக்கும் மாயாவத்தியோட கட்சி ஓட்டை பிரிக்கலன்னா பதினேழு இடங்கள் கீழே போயிருக்கும் பா பாஜக ஸோ இதுக்கு யோகி ஆதித்யநாத் மட்டும் காரணம் கிடையாது இதில் நீங்கள் பல ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் ஓவராலாக ஓட் பர்சன்டேஜில் பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்கு ஓகே பட் சீட்ஸில் அது கன்வெர்ட் கன்வெர்டபிலையா அது வரலை அப்படின்னும்பொழுது அவங்க உண்மையாகவே சோல் சர்ச்சிங் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு யோகி ஆதித்யநாத் என்ன பண்ண முடியும் ரெண்டு வா ரெண்டு வாட்டியும் ப்ரூவன் சீஃப் மினிஸ்டர் அவர் ஓகே உத்தரப்பிரதேசோட ஹிஸ்ட்ரியிலேயே பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ப்ரூவன் சீஃப் மினிஸ்டர் ரெண்டு முறை வந் வந்தவர் அவர் எப்படி நீங்கள் இதில் வழிகட ஆக்க முடியும் ஸோ அதுதான்ங்க பிரதமருடைய சொந்த தொகுதியிலேயே வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியிலேயும் அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலையும் வாக்குகள் குறைந்திருக்கு ஏன் குறைந்தது அவருக்கு ஏ அதுதான் அவர் சோல் சர்ச்சிங் பண்ணணும் அப்போ இதை வந்து உத்தரப்பிரதேசத்தில் எதனால் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் உங்களை எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க இப்போ பட்னாவிஸ் வந்து சொல்கிறாரு நினைவு வந்து நான் வந்து பார்ட்டி ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிஷன் இன்னும் நாலு மாதங்கள் தான் இருக்குது நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது இதில் மகாராஷ்டிராவில் ஸோ அதற்குள்ளாக நீங்கள் வந்து என்ன மாத்திரத்தை கொண்டு வந்துட முடியும் கட்சியில் போய் ஒர்க் பண்ணி பட் இருந்தாலும் அவர் போகிறேன்னு அவர் சொல்கிறாரு யோகி ஆதித்யநாத்தோடது அந்த மாதிரி கிடையாது இட்ஸ் நாட் நான் அவர் சொல் ரெக்கமெண்ட் பண்ண எம்பிக்களுக்கு எதிராக நீங்களாக ஒரு எம்பிக்களை போட்டுவிட்டு அப்புறம் வெற்றி அவர் தான் பெற்றுத்தரணும்னு நீங்கள் சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது ஓகே அதனால ஈ கே நாட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓகே ஆனால் முதல் பொறுத்த என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் ஒரு ஒருத்தவங்க பிரதமர் வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு அவங்க கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு கூட்டணி ஜெயிச்சிருக்கு ஆனா அவங்க கொண்டாடலை பிரதமர் முகமே வாடி போயிருக்கு ஆனா காங்கிரஸ் அலுவலகம் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ராகுல் காந்தி வந்து வெற்றியை கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டார் போல இருக்குது அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு தனிப்பெரும்பான்மையோட நீங்க இருந்து பழகிட்டீங்க நரேந்திர மோடி என்று வந்தாலே அவர் தனிப்பெரும்பான்மையை தான் அவர் வந்து அவரே அவரை சொல்லிக்கிறாரு நான் வந்து கடவுளால் ஆசீர ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிற நபர் அப்படின்னு அப்படின்னு பொழுது ஒரு சாமானிய அரசியல்வாதி சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை அவரால சந்திப்பதற்கு அப்படின்றத ஒரு கொஞ்சம் கஷ்டம் முதல் முறையாக பார்க்குறாரோ இந்த மாதிரி ஒரு ஒரு இல்ல முழு கிரீடமாக நீங்க ஏன் பார்க்குறீங்க ஒரு ஒரு அரசியல்வாதிக்கும் இருக்க வேண்டியது தானே அது எவ்ரிபடி தனியா ஒருத்தனமா நீங்கள் எவ்வளவு நாள் பண்ண முடியும் அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க இப்ப பேங்க இந்திரா காந்தி வந்து கோவலக்ஷ்மி இல்லையா திமுகவோட கூட்டணியில இல்லையா சோ அவரால ஏத்துக்க முடியல போல முதல் முறை அந்த மாதிரி இருக்கிறனால அவருக்கு வந்து பழக்கம் இல்ல அப்படி அவர் முகத்துல வந்து நீங்க வந்து தெரியும் நீங்க வந்துட்டு தேர்தலை எப்படி சந்திச்சீங்க கூட்டணியாதான் சந்திச்சீங்க இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் அதாவது தேர்தலுக்கு முந்தையே நீங்க கூட்டணி வைத்திருந்தீர்கள் கூட்டணியாகத்தான் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்கிறபொழுது அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ இது எப்படி மோடிக்கான வெற்றி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ இது 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 ஆப்போசிஷனில் வந்து சொல்கிறாங்க இது மோடிக்கான வெற்றி இல்லைன்னு நான் சொல்கிறது என்னென்னா ஓகே மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னார் இது என்டிஏக்கு கேரண்டின்னு அவர் சொல்லியிருக்கணும் அதாவது என்டிஏ உடைய கேரண்டின்னு அவர் சொல்லி சொல்லியிருக்கணும் அல்லது இது வந்து என்டிஏ அரசாங்கம் உங்களிடம் நம்பிக்கையை மீண்டும் கோருகிறது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போயிருக்கணும் அப்படிலாம் சொல்லாமல் இது மோடி மோடின்னு அவர் கொண்டு போனதுனால தான் இது மோடியின் தோல்வின்னு சொல்கிறாங்க அதிலே ஒருபடி மேலே போய் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அப்படின்றத தான் நான் சொல்ல முடியும் அதனால் ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்றாலும் என்டிஏக்கு தானே வாக்களித்தாங்க மக்கள் இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் என்டிஏ தானே வெற்றி பெற்றிருக்கு அப்போது இது வந்து இப்போ வந்து அவங்க சேர்ந்துக்கலையே தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்துக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலாம் தேர்தலுக்கு முன்னாலே அவங்க என்டிஏ என்ன போனாங்க மக்கள்கிட்ட அப்படின்னும் பொழுது அதற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறாருன்னு தான் எடுத்துக்க முடியும் அப்போ அந்த என்டிஏ எம்பிக்கள் கூடிதான் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என்டிஏ தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை இன்னும் தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிக்கலை அவங்க நோ பிரைம் மினிஸ்டர் இட் வாஸ் அஃபிஷியலி டிக்ளேர்டு மோடி பிரஜ் செய்யப்பட்டார் சரியா இப்போ இருநூத்தி முப்பது இப்போ எ எல்லா கட்சிகளும் மோடி பிரதமர்னு சொல்லி தானே முன்னாடி போனாங்க தேர்தலை சந்தித்தாங்க என்டிஏல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மோடி பிரதமர்னு சொல்லிதான் தேர்தலை சந்தித்தாங்க அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து போய் மோடி பிரதமர்னு முன்னிலைப்படுத்திய பொழுது மோடிக்கான தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதை அப்படி பார்த்தீங்கன்னாக்க மோடி தவறு இழைத்தார் தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணார் பட் அதுக்காக என்டிஏ நீங்கள் எப்படி குறை சொல்வீங்க கூட்டணிகளை சொல்ல முடியும் கூட்டணி கட்சிகள் மோடியை தானே முன்னிலைப்படுத்தி நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மோடியை முன்னிறுத்தி மக்களிடம் சென்று வாக்கு கேட்டுவிட்டு அப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் தான் அது பார்க்கப்படும் அதே நீங்க இந்தி கூட்டணி எடுத்தீங்கன்னாக்க அவங்களும் அதே மாதிரி தான் மக்கள் அவங்க வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத நாங்கள் அறிவிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ற மாதிரிதான் அவங்க போனாங்க அப்படின்னும் பொழுது அங்க இப்போ ராகுல் காந்தி இல்லாம வேற ஒருத்தரை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு வையுங்க யாரையும் முன்னிலைப்படுத்தினாலும் அந்த இந்தி கூட்டணியோடைய வெற்றி தானே பார்க்கப்படுது அது மாதிரி இது என் உடைய வெற்றி கடைசியா ஒரே ஒரு கேள்வி அதிமுக குள்ள மனநிலை எப்படி இருக்கு எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அவரோட அறிக்கையை வச்செல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அவர் என்ன ஒரு கட்சிக்கு அது சொல்லுங்க ஒரு அரசியல்வாதி தானே பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கட்சி தோல்வியை சந்திக்கும் பொழுது அவங்க வந்து எதனால் தோல்வி நடந்தது அப்படின்றது சுயபரிசோதனையில கண்டிப்பா இந்த எலெக்ஷனோட பலிகடா அதிமுக அப்படிங்கிறாங்க எல்லாமே சரி பலிக்கடான்றதை விட இந்த எலெக்ஷன்லிருந்து அண்ணன் அண்ணா திமுக சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் அப்படிதான் அப்படிதான் ஒரு கஸ்ட கன்ஸ்ட்ரக்ட்டாக தான் பார்க்காம நீங்கள் இப்போ வேற எப்படி பார்ப்பீங்க இல்லை இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் சரி யாருமே தோல்வியை எதிர்பார்த்து தேர்தலை சந்திக்க மாட்டாங்க தேர்தலில் பின்னடைவு வருது அப்படின்னா அது எதனால் வருது எதனால் தோல்வி அப்படின்றத ஆராய்ந்து அதை சரி செய்ய வேண்டியது தான் இதில் அட்வான்டேஜ் அண்ணா என்னெல்லாம் என்னெலாம் இருந்திருக்க முடியும் அப்படின்னா நீ டிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சரியா அப்ப இங்க ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து இருந்ததுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கான அங்கீகாரம் இவருடைய கிடைச்சிருச்சு அப்படின்றது தெளிவாயிடுச்சு அந்த அங்கீகாரத்தை வைத்து தான் அவர் அடுத்த தேர்தலையும் சந்திக்க போறாங்கன்றது தெளிவாயிடுச்சு இப்போ இந்த அங்கீகாரத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்கள் தேர்தல் ஆணையத்திலும் பதிவாயிடுச்சு இந்த அங்கீகாரத்தை பெற்றதுனால இந்த சிம்பிளை நீனுமே கை வைக்க முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்பது தான் என்பது கிளியர் ஆயிடுச்சு இப்போ அவர்கள் வேலை செய்ய வேண்டியது என்னென்னா அர்பன் ரூரல் அப்படின்னு இருக்கிறதுல அர்பன் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுடைய தன்மையை அதிமுக புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அப்போ அதை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் உங்களோட அட்வைஸ் எதுன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய புரிதல் உங்களோட பார்வை எடுத்துக்கலாம் ஓகே அப்போ விட்டதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்கப்பா போனது போகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ரெடியாகும் உங்களுக்கு ரூட் கிளியர் சரி இனி சிம்பலுக்கு பிரச்சனை வரப்போறதில்லை இனி உங்களுடைய ஒற்றை தலைமை அப்படின்றத இனிமே கேள்வி கேட்க யாரும் கேள்வி கேட்க போறதில்லை எப்ப பன்னீர்செல்வம் ஏற்கனவே எட்ட இலைக்கு எதிராக நின்றுட்டாரு நின்று காரணத்தினால அவர் வந்து இனிமே உங்கள்கிட்ட தியாகம் செஞ்சாலும் சேர்த்துக்க மாட்டோம் நீ தியாகம் செஞ்சாலும் சரி நீ தியானம் செஞ்சாலும் சரி தியாகம் செஞ்சாலும் சரி தியானம் செஞ்சாலும் சரி அது முடிஞ்சு போன சாப்டர் நவ் ஹேவிங் செட் தட் இனி யாரையும் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது இனி இதுதான் காரணம் அதான் காரணம் சாக்குப்போக்குகள் சொல்ல முடியாது இனி எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநாட்டி கொண்டு அவர் போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸில் ஓகே இனிமேல் முன்னோக்கி செல்வம் அப்படி சொல்லி முடிச்சு செல்ல வேண்டும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அந்த கட்சியில் இந்தந்த இடத்துல பின்னடைவு நடந்திருக்குன்றதை இனி சரி செய்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிங்க சோல் சர்ச்சிங் அது இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போக வேண்டியது தான் இன்றைக்கே எஸ் பி வேலுமணி அண்ணன் வந்து ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அவர் இன்னைக்கு வந்து ப்ளஸ் மீட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதை நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை ஓகே பாரத ஜனதாவுடன் கூட்டணி என்பது முடிந்து போன விஷயம் தான் உங்கள் கட்சியை நீங்கள் வளர்க்க வழியை பாருங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கின்ற வழியை நாங்கள் பார்க்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார் ஓகே சோ அந்த விஷயமும் இஸ் நாட் ஹியர் இப்ப வந்து முன்னாடி எடுத்துட்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி வந்து பலப்படுத்தணும் கட்சியை எப்படி பலப்படுத்துறது திமுகவுக்கு எதிரான அரசியல் அப்படின்றத எப்படி முன்னெடுத்துட்டு போகிறது அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்க அதுதான் சரியும் கூட சரி ரைட் மிக்க நன்றி இன்னைக்கு ஒரு நான்கு ஐந்து அரசியல் விஷயங்களை பத்தி வந்து கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு மிக தெளிவாக பதில் அளித்துள்ளீர்கள் அடுத்த காணிலோ இன்னொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி